ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நானும் உங்கள் ஆர்எஸ் கேமிங் தமிழ். எல்லாரும் எப்போ இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அதே மாதிரி நம்ம இன்றைக்கி பஸ் மட்டும் என்ன செய்யாமல் பார்க்க போகிறோம்னா, புதுசாக ஒரு ஈசா டெம்பிள் மூடு தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டெம்பிள் மூடு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுமாதிரி நான் வந்து இந்த டெம்பிளுக்கு போகிறதுக்கு இந்த கவர்மெண்ட் பஸ் மூடு தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த பஸ் மூடு நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மேப் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கேமில் உள்ளே வந்துட்டு மோடுன்னு இருக்கும், மோடு கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேப்புன்னு இருக்கும். நியூவாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் மேப்புன்னு இருக்கும். ஈசா டெம்பிள்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிவிட்டு டச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற அந்த ப்ளே பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேம் லோட் ஆகி நேரடியாக கேமுக்குள்ளே உள்ளே வந்து போகும். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து மேப் லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மேப் வந்து இப்படி தான் இதாகும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம மேப் வந்து வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அதேமாரி நான் இந்த இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருக்கேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போனா டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு புரியும். நான் டவுன்லோட் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நான் வந்து இப்போ நேராக குறுக்க வந்து போய்க்கிறேன். நீங்கள் வந்து இது ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வளைச்சி வளைச்சி ஓட்டி என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. மேப்பை பொறுத்தவரையுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மேப் மோடு வந்து யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பஸ்ஸீட் ஸ்குவாட் சேலம், அவங்க தான் அந்த மேப் வந்து பண்ணியிருக்காங்க. அதுமாரி அவங்க இன்னும் நிறைய அப்டேட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம முத்துமலை முருகன் டெம்பிள்னு சொல்லி ஒரு மேப் வந்திருக்கோம், அந்த மேப்பும் இவங்க தான் மேக் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட சேனலை தான் இந்த ஹீல்ஸ் இதுவும் ரெடி பண்ணியிருக்காங்க. அதேமாரி இவங்க இன்னும் நிறையா அப்டேட்ஸ் வந்து விட்டுட்டு தான் இருப்பாங்க, அதனால் உங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. அதேமாரி இந்த மேப்பில் சூப்பரான ஒரு இது என்னென்னா, நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ஈசா கோயிலுக்கு போகிறப்ப எப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகுமோ அதேமாரி மேப் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வளைஞ்சு வளைஞ்சு போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி நான் யூஸ் பண்ணுற இந்த டிராஃபிக் மூடு வந்து KLV8 சொல்லி ஒரு டிராஃபிக் மூடு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த டிராஃபிக் மூடு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி நம்மளோட ஈசா டெம்பிளுக்கு போகிறதுக்கான ரூட் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் நேர்வழி இந்த மேப்பில் காட்டுற மாதிரி ஃபுல்லாக போயிட்டு இருந்தீங்கனாவே போதும். நான் பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த மேப் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி சுற்றி சுற்றி மேலே போயிட்டே தான் இருக்கணும். இப்போ போயிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து இந்த பிளேஸில் வந்து நமக்கு வந்து மேப் வந்து வந்துடும். அதேமாதிரி இந்த மேப் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ட்ரை பண்ணி காமிச்சேன்னா கொஞ்சம் லேட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு நான் ஓரளவுக்கு வீடியோ கொஞ்சம் கட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க இதுங்கிறேன். அதேமாதிரி நீங்கள் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, அதனால் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நம்ம வந்து வண்டியை வந்து மாட்டிக்கிச்சு, நான் வந்து வண்டி வெளியிடுறதுக்கு அந்த கொக்கி சிம்பிள் கொடுத்துக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நம்ம பஸ்ஸு வந்து கீழே கமிச்சின்னு சொல்லி நம்மளோட அந்த வண்டி தூக்குற அந்த ஆப்ஷன் கொடுத்தோன்னே நம்ம பஸ்ஸை கொண்டு வந்து நேராக மேலேயே விட்டுருச்சு. அதேமாதிரி நீங்கள் ஃபுல்லாக அதை வந்து பார்த்துட்டு வந்து இருந்துங்க. அதேமாரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஈசா டெம்பிளுக்கு வந்தாச்சு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நம்மளோட ஈசா டெம்பிளுக்கு வந்து வந்தாச்சு. இதே நம்மளோட ஈசா டெம்பிள், அதாவது கோயம்புத்தூரில் இருக்க நம்ம ஈசா டெம்பிள் தான் இந்த ஒரு மேப்பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த ஈசா டெம்பிள் மோடு வந்து ஒன்றும் வந்திருக்குன்னு தெரியாமல் ஒரு சிலர் இருப்பீங்க, மறக்காமல் அப்படி தெரியுது. இப்போ தான் ப்ரோ உங்கள் சேனலை நான் பார்த்து தான் நான் வந்து இந்த டெம்பிளை பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டச் பண்ணி நான் வச்சிங்க, மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதேமாரி இந்த ஈசா டெம்பிளில் பார்த்திங்கன்னா நம்ம கேரளா பஸ்ஸோட டிராஃபிக்கும் போகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், நம்ம பஸ்ஸையும் கொண்டு போய் அதில் நிறுத்துகிற மாதிரி ஆப்ஷனும் தான் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா பாருங்கள் அந்த பஸ்ஸு கூட போய் மறைஞ்சிருக்கும். அதேமாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்துட்டு தான் இருக்கும். அதேமாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாராவது நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற இந்த ஈசா டெம்பிளுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் நமக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நீங்கள் இந்த ஈசா டெம்பிளில் பார்த்த மாதிரியே இங்கேயும் இருக்குதான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, இதில் இருக்க அடுத்த அப்டேட் பார்க்கலாம். நிறைய பேர் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, அதனால் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நானும் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்துட்டு தான் இருக்கும். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி தான் இருப்பேன். அதேமாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்க, முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி பாருங்கள், நம்ம ஈசா டெம்பிளுக்கு வந்து வந்தாச்சு. நம்மளோட மேப்பை கூட பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நம்ம பஸ் இந்த இடத்துல கமந்துருச்சு, நம்ம நேராக அந்த இதை கொடுத்தோன்னே நேராக இந்த இடத்துக்கு வந்து ஜாயின்ட் ஆகிடுச்சு நம்ம மேப்பில். அதேமாதிரி
இந்த இடத்துல இன்னும் வேறு என்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் நம்ம பஸ்ஸு நம்ம கீழேருந்து வர அந்த டிராஃபிக்லேருந்து வர பஸ் எல்லாம் உள்ளே வந்து என்ட்ரி ஆகி அந்த இடத்துல போய் மறையிற மாதிரியும் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதேமாரி பாருங்கள், உள்ளெல்லாம் நிறைய கடைலாம் கொண்டு வர மாதிரியும் கொண்டு வந்த மாதிரியும் இருக்குது. பஸ்ஸும் பாருங்கள், எல்லாம் உள்ளேருந்து இங்கே வந்து டேர்ன் ஆகி அங்கே போகிற மாதிரியும் அப்டேட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். இந்த நான் யூஸ் பண்ணுற இந்த டிராஃபிக் முடுக்கான லிங்க் வந்து நான் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட ஈசா டெம்பிள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் இருக்குது. மறக்காமல் இந்த மூலம் டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்போ இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹீல்ஸ் மாதிரி இன்னும் நிறையா ஹீல்ஸ் இருக்குது, எல்லா ஹீல்ஸுமே நான் ரிவ்யூ பண்ணிடுறேன். அதுமாதிரி இந்த ஹீல்ஸ் வந்து யார், இந்த மேப் வந்து யார் ரெடி பண்ணாங்க, அதாவது இந்த ஈசா டெம்பிள் மூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பஸ்ஸீட் ஸ்குவாட் சேலம் அவங்க தான் வந்து இந்த இந்த மேப் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இதுக்கு முன்னாடி நம்ம முத்துமலை முருகன் கோவில் அந்த மேப்புக்கான இதை ரெடி பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்த இது நான் டவுன்லோட் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். அடுத்தது இந்த மேப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வாங்க எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் டச் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா அந்த சேனல் தான் வரும், நம்மளோட பஸ் ஸ்கோர் சேலம் ஒரு சேனல் தான் வரும். அடுத்து மேலே பாருங்கள், சின்னதாக மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மோர் ஆப்ஷன் டச் பண்ணிக்கிங்க. மோர் ஆப்ஷன் டச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேர் மோட்ஸ் லிங்க் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த மோடுக்கான பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க, மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து நீங்கள் பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. லிங்க் டச் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் நமக்கு ஷேர் மோட்ஸில் தான் உள்ளே வரும். அந்த ஷேர் மோட்ஸ் இதுக்குள்ள உள்ளே வந்தோடனே கிரியேட் டவுன்லோட் லிங்க்னு சொல்லி ஃபஸ்ட்டில் இருக்கும், அந்த லிங்க் ஒரு டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து செகண்ட்ஸ் வந்து அதில் ஓடும், பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 1 செகண்ட் வரலும் ஓடும். அடுத்தது டவுன்லோட் லிங்க் இஸ் ரெடின்னு சொல்லி வரும், டவுன்லோட் லிங்க் இஸ் ரெடிங்கிறத ஒரு டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் அந்த ஸ்டார்ட் டவுன்லோடு அந்த பேஜுக்கு வந்து லோடாகி உள்ளே போகும். அதனால் அந்த ஸ்டார்ட் டவுன்லோடு இந்த பேஜில் வந்து உள்ளே வந்துருச்சு. எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, ஏன்னா எனக்கு கொஞ்சம் டவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் டவுன்லோடு டச் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லோட் ஆகிட்டு நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிற அந்த இதுக்குள்ளே உள்ளே வந்துருச்சு. அடுத்தது வந்து எப்படி எக்ஸட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் ஜிடச்சூர் ஆப் வச்சுருந்தீங்கன்னா ஜிடச்சூர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. நான் வந்து ஜிடச்சூர் ஆப் தான் வச்சுருக்கேன். ஜிடச்சூர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு டவுன்லோட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணி உள்ளே போயிட்டு கீழே வந்தீங்கன்னா நமக்கு இந்த ஈசா டெம்பிள்னு சொல்லி பாருங்கள் ஜிப் ஃபைல் இருக்குது, இந்த ஃபைல் டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணதுக்கப்புறம் கீழே எக்ஸாக்ட் இயர் இல்லைன்னா எக்ஸாக்ட் வாட்ச் நேம் ரெண்டு இருக்கிறத கொண்டு கொடுத்துக்குங்க, அந்த எக்ஸாக்ட் வாட்ச் நேம் கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து மறக்காமல் உங்கள் சேனலில் பார்த்து போட்டுக்குங்க. பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ஃபோல்டராக வந்து இதாயிரும், பாருங்கள் ஈசா டெம்பிள்னு இருக்குல்ல, நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். அந்த மார்க் பண்ண ஃபைலில் உள்ளே டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இது மாதிரி ஈசா டெம்பிளுக்கான ஒரு வெள்ளை ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலை லாங் க்ரோஸ் பண்ணி நீங்கள் காப்பி கட் ரெண்டு ஏதாவது கொடுத்துக்கலாம், நான் வந்து கட் கொடுத்துக்கிறேன். கட் கொடுத்துட்டு மேலே இருக்க அந்த ஈசா டெம்பிள் இருக்குல்ல அதில் ஒரு டச் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் டிவைஸ் ஸ்டோரேஜ்னு சொல்லி ஃபஸ்ட்டில் இருக்கும், அந்த டிவைஸ் ஸ்டோரேஜ் ஒரு டச் பண்ணிக்கிங்க. அதில் உள்ளே வந்துட்டு பஸ்ஸுன்னு இருக்கும், அதை டச் பண்ணி உள்ளே வந்துட்டு மோட்ஸ் ஒன்று இருக்கும், அந்த மோட்ஸ் ஆஃப் டச் பண்ணி உள்ளே போயிட்டு கீழே இருக்க அந்த பச்சை கலர் பேஸ்டை கண்டு பண்ணி இந்த மோடை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் அந்த மோடை வந்து பேஸ்ட் பண்ணுறது. நீங்கள் மோடை வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நேரடியாக நம்ம வந்து ஃபஸ்ட்டில் சொல்லியிருப்பேன்ல கேமில் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு, அதனால் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து நீங்கள் கேமில் வந்து ஆட் பண்ணி விளையாடுங்க. அதுமாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, அதனால் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நானும் நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக போட்டு தான் இருக்கேன். அதுமாதிரி இந்த ஈசா டெம்பிளுக்கு பாஸ்வேர்டு இருக்குது, மறக்காமல் இந்த சேனல் அதாவது இந்த மோடு டவுன்லோட் பண்ணுற சேனலில் உள்ளே போயிட்டு பாஸ்வேர்டை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அதுமாதிரி இது வீடியோவில் வந்து நான் எப்படி அக்செப்ட் பண்ணதுன்னு சொல்லியிருப்பேன், அதையும் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அதுமாரி நான் வந்து நான் இருக்க இடத்துல சேஃபாக இருக்கேன், நீங்கள் வந்து நீங்கள் இருக்க இடத்துல சேஃபாக இருங்க. சேஃபாக இருங்க நம்பிக்கை இந்த வீடியோ வின் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.